தியேட்டருக்கு ஏன் ஜனங்க வர்றது இல்லையாங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா தியேட்டரில் பார்க்கிங் சார்ஜ் ஜாஸ்தி, ஒரு ஃபேமிலி போகிறதா இருந்தால் 1000 ரூபா செலவாகும். மாறன் படத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல விலைக்கு ஓடிடியில் கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு வெளிவராமல் இருக்கிற காரணம், ஞாயிற்றுக்கிழமை தியேட்டர் கிடையாது, நைட் ஷோ கிடையாது. தனுஷும் ஐஸ்வர்யாவும் கண்டிப்பாக ஒன்று சேருவாங்க. இளையராஜாவுடைய சொந்த படம், ரஜினிகாந்த் கதாநாயகன். விஜய் சொல்லியிருக்காரு, நான் இப்படி ஒரு கதை அம்சம் உள்ள படத்தில் நடித்தே இல்லை. நியூஸ் 9 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம யாரை சந்திக்க போகிறோன்னா, நம்ம சிறப்பு விருந்தினராக வந்திருக்க நம்ம பயில்வான்றாங்கன்னு அதன் சார் தான் சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். சார், முதல் கேள்வியே என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகான் திரைப்படத்தை ஓடிடியில் வெளியேறதுக்கு என்ன காரணம் சார்? இப்போதைக்கு கொரோனா தொற்றுங்கிற மாதிரி தெரியல. ஏன்னா மார்ச் மாதத்துக்கு அப்புறம்தான் வந்து மகான் வெளியிடுறதுக்கான சூழ்நிலை இருக்கும். ஏன்னா அடுத்த வாரம் கொரோனா கொற்று குறைஞ்சிதுன்னா தியேட்டரில் 100% இருக்க வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் எதற்கும் துணிந்தவன் 12th ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம்தான் மற்ற படங்கள் வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா எதற்கும் துணிந்தவன் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு, 12th அப்புறம்னா அப்படியே தள்ளி போய் ஏப்ரல்கிட்ட வந்துடும். அதனால் ஓடிடியில் நல்ல விலை கேட்டாங்க. மாஸ்டர் படத்தினுடைய தயாரிப்பாளர் ஜான் பிரிட்டோ தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், வித்துட்டார். அதனால் 12th மகான் படம் வெளியாகுது. தனுஷோட மாறன் படம் ஓடிடி ரிலீஸ் ஆக போகுது சார், அதனால தியேட்டர் உரிமையாளர்களுக்கு நஷ்டம் ஏற்படாதா? இல்லை, தியேட்டர் உரிமையாளர்களுக்கு நஷ்டம் உண்மைதான், அது இல்லைன்னு சொல்லலை. இப்போ ட்ரெண்ட் எப்படி போயிட்டுருக்குன்னா, ஃபஸ்ட்டு இதே தியேட்டர் அதிபர்கள் என்ன சொன்னாங்கன்னா, டிவியில் படம் போடுறதுனால எங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்குது, ஒரு நாளைக்கு 4 படம் ரிலீஸ் ஆகிறதுனால எங்களுக்கு பாதிப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், தியேட்டருக்கு ஏன் ஜனங்க வர்றது இல்லைங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா தியேட்டரில் பார்க்கிங் சார்ஜ் ஜாஸ்தி, தியேட்டருக்கு 100 ரூபா 200 ரூபான்னு கட்டணம் வச்சுருக்காங்க. ஒரு ஃபேமிலி போகிறதா இருந்தால் 1000 ரூபா செலவாகும். அதனால் தியேட்டர்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கான காரணம் கட்டண உயர்வு, பார்க்கிங். முதல்ல அதை குறைச்சிக்கணும். அதுமாதிரி ஒரு பாப்கார்ன் ஒரு கொக்கோலானா 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தியேட்டருக்கு ஆட்கள் வர்றதுக்கு மறுதளிக்கிறாங்க. அதே சமயத்தில் தனுஷ், அஜித், விஜய் நடித்த படங்களுக்கு கூட்டம் வரத்தான் செய்யுது. ஏன்னா இப்போ சமீபத்தில் டாக்டர் படம் ஓடிச்சு, மாநாடு படம் ஓடிச்சு, நல்ல படம் இருந்தால் வரத்தான் செய்கிறாங்க. ஆனால் மாறன் படத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல விலைக்கு ஓடிடியில் கேட்டிருக்காங்க. சினிமா தயாரிப்பாளரை பொறுத்த வரைக்கும் லாபம் தான் முக்கியம். அந்த அடிப்படையில் ஓடிடியில் லாபம் தர்ற அளவுக்கு வாங்கியிருக்காங்க, மாறன் விற்றுருக்காங்க. அது அவங்களுடைய விற்பனை உரிமை, விற்பனை சுதந்திரம். அதில் நாம் எப்படி தலையிட முடியும் சார்? வலிமை படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலை, எப்போ தான் சார் ரிலீஸ் ஆக போகுது? அதான் இப்போது RRR படம் வந்து 4th இல்லாட்டி March 28th சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வலிமை ப்ரொடியூசரும் 2 டேட் சொல்லியிருக்காங்க, 24th அல்லது March 5 வெளியாகுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா RRR இதே மாதிரி 2 டேட் சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்னா, கொரோனா தொற்று குறைஞ்சி தியேட்டர் 100% இருக்கையோட டிக்கெட் கொடுக்கணும். அது இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை இப்போ முழு உடங்கு முடியுங்க. ஞாயிற்றுக்கிழமையும் 5 ஷோ 6 ஷோ 4 ஷோ நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா தான் அந்த கலெக்ஷன் வரும். அதனால் இப்போதைக்கு வெளிவராமல் இருக்கிற காரணம், ஞாயிற்றுக்கிழமை தியேட்டர் கிடையாது, நைட் ஷோ கிடையாது, அதனால் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. இந்த இரவு காட்சி அனுமதி, ஞாயிற்றுக்கிழமை காட்சி அனுமதி, 100% இருக்கை, இவ்வளவும் 5th வந்துட்டுன்னா RRR சரி, ராதேஷியாமும் சரி, வலிமையும் சரி ரிலீஸ் ஆகும். எல்லாமே 2 டேட் கொடுத்துருக்காங்க, அது கரெக்டு தான். ஏன்னா ஒரு 10 நாள் தள்ளி கொரோனா தொற்று குறைஞ்சதுன்னா அந்த ரிலீஸ் தேதி கரெக்டாக இருக்கும். அப்போ கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். தனுஷ் ஐஸ்வர்யா ஒன்று சேருவாங்கன்னு சொல்லி செய்தி பரவிட்டுருக்கு, அது உண்மையா சார்? ஆமாம், உண்மை தான். ஒரு ஆவேசத்தில் உணர்ச்சிப்பட்ட அடிப்படையில் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க உண்மையிலே வந்து விவாதத்து பண்ணுறதா இருந்தால் நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க, ஒருத்தர் நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க, நோட்டீஸ்க்கு பதில் வரும், அதுக்கப்புறம் கோர்ட்டில் வழக்கு தொடருவாங்க. அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அதுக்கடுத்து 2 வருஷம் ஆகும். அதனால் அவங்க சும்மா ட்விட்டரில் போட்டிருக்காங்க இது என்ன மாதிரி ரியாக்ஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ அதில் கஸ்தூர் ராஜா ரொம்ப முனைப்போடு இருக்கார். ரெண்டாவது ரெண்டு பேருமே தனுஷும் ஐஸ்வர்யாவும் இப்போது ஹைதராபாத்லாம் இருக்காங்க. ஹைதராபாத்தில் ஃபிலிம் சிட்டியில் இந்தம்மா ஒரு பக்கம் ரெக்கார்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. அது 2 February காதலர் தினம் வருது, அதுக்கு ஒரு வீடியோ ஆல்பம் தயார் பண்ணுறாங்க, இசை ஆல்பம் தயார் பண்ணுறாங்க ஐஸ்வர்யா. அவங்களும் ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் ரெக்கார்டிங் தியேட்டரில் இருக்காங்க. அவர் தனுஷ் வாத்தி படம் தெலுங்கு படம் ஷூட்டிங்கில் இருக்கார்,
ரெண்டு பேரும் ஒரே நட்சத்திர ஓட்டில் தங்கியிருக்காங்க. அதனால் பேசுகிறது சந்தித்து பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வெளியிட்டனால கொஞ்சம் கரமுறை கரமுறைன்னு கொஞ்சம் இருக்குது தான் செய்யும். அதனால் கஸ்தூர் ராஜா அங்கேருந்து தொலைபேசியில் பேசிக்கிட்டே இருக்கார். யார்? தனுஷோட அப்பா. அதனால் தனுஷோட அப்பா என்ன சொல்கிறாரோ அதை கண்டிப்பாக தனுஷ் கேட்பார். அதனால் ஆன்மீகவாதி நம்ம தனுஷ். அதனால் கண்டிப்பாக ஆன்மீகவாதி குடும்பத்தில் தப்பு பண்ண மாட்டாங்க. ரெண்டு பசங்க இருக்காங்க, அவங்க அவங்க எதிர்காலத்தையும் பார்க்கணும். அதனால் தனுஷும் ஐஸ்வர்யம் கண்டிப்பாக ஒன்று சேருவாங்க, கணவனையே கண்டினியூ பண்ணுவாங்க. ரஜினிகாந்த் அடுத்த படம் நடிப்பார் நடிக்க மாட்டாரா சார்? கண்டிப்பாக நடிப்பார். ஏன்னா அவர் வந்து அதுக்கு தகுந்தபடி தான். பால்கின்னு ஒருத்தர் பாம்பேலேருந்து வந்து கதை சொல்லியிருக்காரு. அந்த கதை இளையராஜாவும் கேட்டிருக்காரு. அநேகமாக நிச்சயமாக நடக்கிற உறுதி இருக்குது. ஏன்னா இசைஞானி இளையராஜா நீண்ட இடைவெளிக்கு பிறகு சொந்தமாக படம் தயாரிக்கார். அந்த சொந்தமாக படம் தயாரிக்கிறதுல ரஜினிகாந்த் நீங்கள் கதை நான் நடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. ரஜினியும் சரிசாமி சொல்லியிருக்காரு. அதனால் இளையராஜாவுடைய சொந்த படம், ரஜினிகாந்த் கதாநாயகன், கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்குறவர் பால்கி. அது வந்து ஒரு நேஷ்னல் வைடு சப்ஜெக்ட்டு. அதனால் தமிழ் தெலுங்கு ஹிந்தியில் தயாராகும். அதனால் கண்டிப்பாக ரஜினிகாந்த் நடிப்பார். அது வந்து ஒரு ஆக்ஷன் மூவியாக இருக்காது, ஒரு சென்டிமெண்ட்டு ஃபேமிலி ஸ்டோரியாக இருக்கும். சார், விஜய் நடிக்கும் தெலுங்கு படம், அது ஒரு லவ் ஸ்டோரின்றாங்க, அது உண்மையா சார்? இல்லை, அது லவ் ஸ்டோரி மட்டும் இல்லை. விஜய் சொல்லியிருக்காரு, நான் இப்படி ஒரு கதை அம்சம் உள்ள படத்தில் நடித்தே இல்லை, ஒரு வித்தியாசமான புதுமையான கதைன்னு விஜயே சொல்லியிருக்காரு. அதனால் அது ஒரு உலகளாவிய விஷயமாக இருக்கும் அது. ஏன்னா லவ்ங்கிறது வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், மும்பையில் வேறு மாதிரி இருக்கும், இந்தியா முழுக்க வேறு மாதிரி இருக்கும், வெளிநாட்டில் வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஜயே அந்த தெலுங்கு பட இயக்குனர் சொன்ன கதை கவர்ந்துருக்குன்னா நிச்சயமாக அவர் ரசிகர்களுக்கும் கவர்ந்துருக்கும். அது வந்து ஒரு வெறும் ஆக்ஷன் த்ரில்லராகவோ இல்லாட்டி வெறும் லவ் சப்ஜெக்டாகவோ இருக்காது. அவருடைய ரசிகர்களை திருப்திப்படுத்துகிற அளவுக்கு ஒரு புதுமையான சப்ஜெக்டாக இருக்கும். இது விஜயே சொல்லியிருக்காரு. சமீபத்தில் விஜய் சார் வந்து அவங்க அம்மாவை சந்திச்சிருக்காரு, இது பின்னணி என்னவா சார் சார் இருக்கும்? பின்னணி என்ன இருக்குது? அதாவது அம்மா மகன் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்திருக்கும், அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்றதுக்கு என்ன பின்னணி என்ன அவசியம் இருக்குது? ஏன்னா அம்மா பேரில் பாசம் உள்ளவர் விஜய், மகன் மேலே பாசம் உள்ளவங்க சுபாஷ் சந்திரசேகர். விதிவசத்தால் ஏதோ ஒரு கேஸ் போட்டார். அந்த கேஸ் வந்து எவ்வளோ நாள் எழுத்துருக்கும் என்னங்கிறது சொல்ல முடியாது. ரெண்டு பேரும் அமைதியாகவும் இருந்தாங்க. யாரும் விஜயை பற்றி சோபா சந்திரசேகரோ, சோபா சந்திரசேகரை பற்றி அம்மாவை பற்றி விஜயோ யாரும் எந்த வித பதில் அறிக்கையும் கொடுக்கல. அப்படியே அமைதியாகிடுச்சு. எப்போவுமே ஒரு பிரச்சனை நண்பர்களுக்குள்ளேயோ கணவன் மனைவிக்குள்ளேயோ அல்லது அப்பா பிள்ளைக்குள்ளேயோ வந்துச்சுன்னா கொஞ்சம் அதை அப்படியே விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நாள் மௌனமாக இருந்துட்டீங்க, அதை பற்றி பேசாமல் இருந்தீங்கனால அந்த பிரச்சனை அப்படியே மழுங்கி போகும், மறந்து போகும். அதுக்கப்புறம் புதுசாக ஓப்பன் பண்ண வேண்டியது, அந்த பிரச்சனையை பற்றி பேசாமையே வாழ்க்கையை நடத்திட்டு போகலாம். இதான் உண்மை. அதுக்கு அவர் நாம் சொல்லி விஜய் திருந்த வேண்டிய சூழ்நிலை, அவரே வந்து விஷயம் தெரிஞ்சவர். அதே மாதிரி சோபா சந்திரசேகரும் வந்து எவ்வளவு ஏன்னா விஜய் சந்திரசேகருடைய நடிப்பு ஆர்வத்தை தூண்டி கணவர்கிட்ட சொல்லி கதாநாயகன் ஆக்குனவரே சோபா சந்திரசேகர் தான். அந்த ஒரு பாசம் எல்லாம் இருக்குதானே செய்யும். அதனால் அது இந்த மூணு மாதம் கழித்து செஞ்சுருக்காங்க, மூணு மணி நேரம் பேசியிருக்காங்க. மறுபடியும் அப்பா அம்மா மகனுங்கிற உறவு இருக்குதான் செய்யும். அதேமாரி அப்பா மகனுங்கிற உறவு இருக்குதான் செய்யும். நீர் அடித்து நீர் விலகாது சார். நிறைய நடிகர்களுடைய மார்க்கெட்டை பீட் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்களே சிவகார்த்திகேயன், உண்மையா சார்? நடிகருடைய மார்க்கெட்டெலாம் யாரும் எந்த பீட்டும் பண்ண முடியாது. அந்த படம் இப்போ கடைசியாக நடித்து வந்த படம் வெற்றியா தோல்வியாங்கிறத பொறுத்தான் ஒரு நடிகருடைய மார்க்கெட்டு. கடைசியாக நடித்த படம் வெற்றி பெற்றால் அந்த நடிகர் மார்க்கெட்டில் இருக்கார் அர்த்தம். கடைசியாக நடித்த படம் எந்த வசூல் இருக்கோ அந்த வசூல் மற்ற நடிகர்களுக்கு எப்படி வருதுங்கிற பொறுத்து அவருடைய ரேங்க்கு நிர்ணயிக்கப்படும். இரண்டு படங்கள் தோல்வி அடைஞ்சாலும் நம்ம வீட்டு பிள்ளை வெற்றி அடைஞ்சிது. அதுக்கப்புறம் இப்போது டாக்டர் படம் வெற்றி அடைஞ்சிருக்கு சிவகார்த்திகேயன். அது மட்டும் இல்லை, சிவகார்த்திகேயன் நல்ல பாடி லாங்குவேஜ் உள்ளவர், நல்ல டைலாக் டெலிவரி, அது மட்டும் இல்லை பாடி லாங்குவேஜ் உள்ளவர், அந்த பாத்திரத்துக்கு ஏற்றபடி தன்னை ஃப்ளெக்சிபிள் ஆகிட்டு இருக்கவர், அது முன்னால் நிறைய நடிகர் நடிகளை பேட்டி எடுத்தவர், தொகுப்பாளராக இருந்தவர். அது மட்டும் இல்லை அவருக்குன்னு அந்த தொகுப்பாளர் மற்றும் நடிகர் நடிகளுடைய இன்டர்வியூ எடுத்ததுனால அவர் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அந்த ரசிகர்கள் அப்படியே தக்க வச்சுக்கிட்டார் சிவகார்த்திகேயன். யாரும் யாரையும் இங்கு ஓவர்டேக் பண்ண முடியாது, வசூல் மட்டுமே ஓவர்டேக் பண்ண முடியும், அதுதான் உண்மை. அந்த அளவுக்கு ப்ரீவியஸ் இப்போ வந்த படம் டாக்டர் நல்லா போயிருக்கு. அதனால் அவர் வந்து 25 கோடி ரூபா சம்பளத்தை
30 கோடி ரூபா ஆகியிருக்காரு கமல்ஹாசன் தயாரிக்கிற படத்தில். கண்டிப்பாக 5 கோடி ரூபா கூட தான் சம்பளம் வாங்கியிருக்காரு கமல்ஹாசன் நடிக்கிற படத்தில். அது வந்து சோனி நிறுவனத்தோடு சேர்ந்து கமல் தயாரிக்கார். கமல்ஹாசனே ஆரம்ப காலத்தில் சத்யராஜ கதாநாயகனை வச்சு படம் எடுத்தார், சூப்பர் ஹிட். அதுக்கப்புறம் கமல்ஹாசனே தாம் கொஞ்சம் வயசாகி போச்சு, அதனால் அவர் இளமையாக இருக்கிறாருன்னு சொல்லி அவர் போட்டிருக்காரு. அவரும் சிவகார்த்திகேயனும் திறமுள்ளவருங்கிறதுனால கமல்ஹாசன் சொந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக சார். சார், இவ்வளோ நேரம் பொறுமையாக அழகாக பதில் எங்கள் விளக்கம் சொன்னீங்க சார் நான் கேட்ட கேள்விக்கு. மறுபடியும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிட்டு இருக்கேன். வணக்கம்.